அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு கஷ்ஃபா சஃப்ரா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம சேனல் வந்து பெயிண்ட் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்லாம் அப்படியே சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறது வந்து ரொம்ப சிம்பிளாக, என்கிட்ட பெயிண்ட்டு ப்ரெஷ் எதுவுமே இல்லை, அதனால் நான் வந்து ரெடி பண்ணுறேன். வீட்டுக்கு இருந்தால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான். ஃபர்ஸ்ட் வந்து ஏதாச்சும் ஒரு டூத் பீஸ் வந்து போட்டுக்கோங்க. ஒயிட் கலர் இதுவுமே சூப்பராக இருக்கும், பட் என்கிட்ட ஒயிட் கலர் இல்லைனா நான் வந்து ப்ளூ கலர் போட்டால் அதுவுமே சூப்பராக தான் இருந்துச்சு. அண்ட் வந்து ஒரு டூத் பீக் வச்சு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் வந்து இதில் வந்து இங்கு தான் வந்து போட போகிறேன். ஸோ நான் வந்து பிளாக் கலர் இங்க் போட்டு பிளாக் கலர் வந்து ரெடி பண்ணால் அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு வந்து ப்ளூ கலர் இங்க் போட போகிறேன். ஸோ போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த பேஸ்ட்ரிங்க்கும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அதான் வந்து மெயினே. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணணும், நமக்கு வந்து பெயிண்ட் வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான், வாட்டர் எதுவுமே மிக்ஸ் பண்ண வேணாம். இங்கே வந்து கொஞ்சம் வாட்டராக தான் இருக்கும். ஸோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணால் நமக்கு வந்து பெயிண்ட் வந்து ரெடி ஆயிரும். நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு லைட்டாக வந்து குளுக்குனா அப்போ வந்து இனிமே வந்து எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் அது நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இன்னொரு மெத்தட் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காட்டுறேன். அது வந்து ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ வந்து லைட்டாக வந்து குளிக்கிட்டே இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னுமே கொஞ்சம் இங்க் ஆட் பண்ணலாம், பட் நான் லாஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தாலும் தெரியும் என்னன்ட்டு. ஸோ நல்லா வந்து அதை வந்து குளிக்கிறதுக்கப்புறம் அது வந்து ரெடி ஆயிடும். அவ்வளோதான். இப்போ நான் வந்து இன்னொரு இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு நான் வந்து மறுபடியும் டூத் பேஸ்ட் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து நான் வந்து கேசரி பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ரெட் கலர் மாதிரி கிடைக்கும். என்கிட்ட ரெட் கலர் கேசரி பவுடர் இருந்துச்சு, அதனால் நான் வந்து ரெட் கலரில் ரெடி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் வந்து ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு எல்லோ கலர் வேணால் டர்மரிக் பவுடர் போட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே வீட்லேயே நிறைய கலர்ஸ்லாம் இருக்கும். அப்படி அந்த கலர்ஸ்மே இல்லைன்னா பழைய ஸ்கெட்ச்லேருந்து அந்த பேக் சைடில் வந்து அந்த இது மாதிரி இருக்கும், அது பேர் என்னன்னு தெரில. அது லைட்டாக வந்து கை வச்சு அமுக்குனதுனால அதில் வந்து ட்ராப்ஸாக வந்து வந்துடும். ஸோ அவ்வளோதான். இதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணியிருந்தேன். ஏன் அப்படின்னா இது வந்து பவுடர் தானே, கேசரி பவுடர். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருந்தேன். அப்புறம் நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஸோ இதில் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து முன்னாடி நான் வந்து ஒரு பெயிண்ட் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதை நான் வந்து வீடியோ எடுக்கலை. ஸோ அதை அதையும் நான் இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுவேன். மேபி அதோட வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அது வந்து இன்னொன்று மட்டும் சொல்லணும்னு நினச்சேன், பார்பி ஷோ வேணும் அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். பார்பி ட்ரெஸ்லாம் கேட்டிருந்தீங்க, நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஓமேட் ஸ்லைமும் வந்து கேட்டிருந்தீங்க, அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வந்து பிளாக் கலர் வந்து ரிசல்ட் வந்து இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் நான் இப்போ ப்ளூ கலர் வந்து ட்ரை பண்ணி காட்டுறேன். ப்ளூ கலர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் இங்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெட் கலர் வந்து சூப்பராக இருந்துச்சு. சார், நான் ஆல்ரெடி ரெடி பண்ணதையும் நான் உங்களுக்கு வந்து இப்போ டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆல்ரெடி ரெடி பண்ணது வந்து இதுதான். சரி பாருங்கள், கண்டிப்பாக இதோட வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நாங்களும் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தட் இஸ் பை ஃப்ரம் காஷிஃபா. பாய் பாய்.